இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பட்டை கிராம்பு வந்து தேவையான அளவு எடுத்துருக்கோம், கருவேப்பிலை எடுத்திருக்கோம், தக்காளி எடுத்திருக்கோம், வெங்காயம் எடுத்திருக்கோம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், புதினா எடுத்திருக்கோம், கொத்தமல்லி எடுத்திருக்கோம். தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த அண்டாவில் தான் செய்ய போகிறோம். நெய் ஊற்றுறாங்க, எண்ணெய் ஊற்றுறாங்க, பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போடுறாங்க, வெங்காயம் போட்டுக்கலாம், அடுத்த தக்காளி போடுறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தலை கரு, புதினா, அடுத்து சிக்கன் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றிருக்காங்க, அரிசி போட்டுக்கலாம், பிரியாணி ரெடி.